மகாகவி பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் பதினோராம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பாரதியாரின் நூறாவது நினைவாண்டின் தொடக்கமாக பதினான்கு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் நேற்று வெளியிட்டார் அதன்படி மகாகவி நினைவு நாளையொட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்ட பாரதி இளம் கவிஞர் விருது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளாா் இந்த விருது தலா ஒரு மாணவன் மாணவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் பாரதியாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் மற்றும் கட்டுரைகளை தொகுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற புத்தகமாக அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாரதியாரின் உருவச்சிலைகள் உருவம் பொறித்த கலைப்பொருட்கள் பூம்புகார் நிறுவனத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு அவை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா் முக்கியமாக பாரதியாரின் நூல்கள் மற்றும் அவரை பற்றி ஆய்வு நூல்கள் தொகுக்கப்பட்டு எட்டயபுரம் மற்றும் திருவல்லிக்கேணியில் உள்ள அவரின் நினைவு இல்லங்களிலும் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலும் மதுரையில் அமையவுள்ள கலைஞர் நினைவு நூலகத்திலும் பாரதியல் என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா்